வணக்கம் இன்றைக்கு மாதுளம்பழச்சாற்றை தினமும் அறிந்து வந்தால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் மாதுளையில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே ஃபோலிக் அமிலம் கால்சியம் இரும்புச்சத்து தாமிரச்சத்து பொட்டாசியம் போன்ற உயிர்ச்சத்துக்களும் நாற்றத்து மற்றும் உயர்தரமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களும் நிறைந்துள்ளன ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து பனங்கற்கண்டு சேர்த்து நீர்விட்டு அரைத்து வடிகட்டி ஒரு தேக்கரண்டி சீரகத்தூள் கலந்து தினமும் அருந்தி வந்தால் உடல் பன்மடங்கு வலிமையடையும் பல பாதிப்புகளையும் குணப்படுத்த முடியும் இப்போது சாற்றின் சிறந்த பத்து நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் ஒன்று மாதுளையில் அனைத்து உயிர்ச்சத்துக்களும் நிறைந்திருப்பதால் இரத்தச் சொகையால் பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகளில் மாதுளம்பலச்சாரும் ஒன்று மாதுளம் ஜூஸை தினமும் அருந்தினால் இரத்த சிவப்பணுக்கள் அதிகம் உற்பத்தியாகி இரத்த சோகை நீங்கும் அதற்கு காரணம் இப்பழத்தில் நிறைந்திருக்கும் சத்தே ஆகும் இரண்டு கருப்பையை வலுவாக்கும் தன்மையும் கர்ப்பிணி பெண்களுக்கும் சிறந்தது மாதுளை ஜூஸ் பழச்சாற்றை அருந்தி வந்தால் இதில் உள்ள அமிலம் கருவில் வளரும் குழந்தையின் மூளை வளர்ச்சி நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது மூன்று மாதுளம்பழத்தில் உள்ள சிறந்த ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் குணங்கள் கருப்பை புற்றுநோய் புரஸ்டேட் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது நான்கு மாதுளை ஜூஸ் அருந்தி வந்தால் இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது ஐந்து வயிற்றுப்புண் குடற்புண் போன்ற பிரச்சினை இருப்பவர்கள் மாதுளம்பழச்சாற்றில் சீரகத்தூள் சேர்த்து அருந்தி வந்தால் அல்சர் பிரச்சினை படிப்படியாக குறையத் தொடங்கும் ஆறு மாதுளை ஜூஸில் இனிப்பு சேர்க்காமல் குடித்து வந்தால் இரத்த சர்க்கரை அளவு மற்றும் கெட்ட கொழுப்பை குறைப்பதோடு இதய குழாய்களில் அடைப்புகள் உருவாகாமல் பாதுகாக்கிறது உடல் எடை அதிகம் கொண்டவர்கள் தினமும் மாதளம்பழச்சாறு அறிந்து வருவது சிறந்தது ஏழு மாதுளை சாற்றில் உள்ள மருத்துவ குணங்கள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது சருமத்தில் உள்ள இறந்த செல்களை வெளியேற்றி முகப்பெருக்கள் சரும வறட்சி சருமத்தில் சுருக்கம் ஏற்படாமல் பாதுகாக்கிறது எட்டு மாதுளைச் சாற்றில் ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான நாற்றத்து நிறைந்திருப்பதால் செரிமான சக்தியை மேம்படுத்தி இறைப்பை குடல் போன்ற உறுப்புகளை பலப்படுத்துகிறது அஜீரணம் வயிற்றுப்போக்கு பசியின்மை போன்ற பாதிப்புகளை குறைக்க உதவுகிறது ஒன்பது மாதுளையில் விடமின் கே உள்ளதால் இதனை சாறு வடிவில் எடுத்துக்கொண்டால் இரத்த உறைதல் குறைபாட்டை சரி செய்ய உதவுகிறது பத்து மாதுளம் விட்டமின் சி கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருப்பதால் பற்கள் மற்றும் ஈறுகளை வலுவடையச் செய்கிறது மேலும் பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்கிருமிகளுக்கு எதிராக செயல்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகப்படுத்துகிறது மேற்கூறிய இத்தனை நன்மைகளை அளிக்கும் மாதுளம்பழச்சாற்றை எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்க முடியும் இது போன்ற உடல்நலன் சார்ந்த பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி